வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 53. இது தி அக்லிக்ஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கிற மிஸ்டர் வாங்க இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு பாத்துரலாம். நானே ஆரம்பிச்சு பேசுறேன். ஆரம்பிச்சிருங்க மிஸ்டர். ஓகே, இன்றைய முதல் நியூஸ் பிராண்ட் பெரிய நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கம்பெனிஸோட 43rd ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்திருக்கு. அதுல மெயின் ஹைலைட்டே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜியோ தான். ஜியோல கூகுள் 33,737 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 7.7% ஸ்டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா பார்க்கப்படுது. இதுல இதன் மூலமா கூகுள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இன்னொரு 4G போன் சீரீஸ் மாதிரி ஏதாவது லான்ச் பண்ணலான் இருக்கோம், சீப்பான அஃபோர்டபுள் போன். ஏன்னா எக்கச்சக்க பேர் இன்னும் இந்தியாவில் 2G போன் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே 4G ஸ்மார்ட் போன் கொண்டுறணுங்கிறத எங்க திட்டம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அது போக இந்தியாவில் மேட் இன் இந்தியா 5G கூடி சீர் லான்ச் பண்ண போறோம் அப்படின்றாங்க. அதாவது ஸ்கிராச்ல இருந்தே டெக்னாலஜி மொத்தமா இந்தியாலேயே டெவலப் பண்ணப்பட்ட 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லான்ச் பண்ண போறோம்ன்றாங்க. 2021லயே ஃபீல்ட் இன்ஸ்டாலேஷன் தான் முடிஞ்சிடும், கவர்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் நடத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஆமா, அதே இவெண்ட்ல வேற ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்னன்னா ஜியோ கிளாசஸ். இது வந்து தாறுமாறா இருக்கு, எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. என்னன்னா இது வந்து மிக்சட் ரியாலிட்டி கிளாஸ், இதுல கேமரா இருக்கு, ஸோ ஸ்பீக்கர் இருக்கு. நீங்க அதுலயே இப்போ போஸ்ல வந்து என்ன கிளாஸ்லயே பாட்டு கேட்கலாங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலயே வீடியோ கால் பண்ணிக்கலாம், ஹாலோகிராஃபிக் என்ன கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா, இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கிறாங்க, தாஜ்மஹால் பத்தி பேசுறாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து தாஜ்மஹாலே நேராக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரமிடே நேராக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதோட அப்ளிகேஷன் வந்து எக்கச்சக்கம். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இதோட அப்ளிகேஷன் வந்து பயங்கரமா இருக்கு. பார்ப்போம், அன்வீல் பண்ணிட்டாங்க, ப்ரைஸும் சீக்கிரம் சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நைஸ் டெக்னாலஜி. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ், ஷாமி எம்ஐ இருக்காங்க இல்லையா, அவங்க சைட்ல இருந்து ஒரு 120 watt சார்ஜிங் இருக்கிற ஒரு போன் ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன போனா இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியல, ஆனா இவங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம்னு சொல்லி சொல்லி இப்போ ஐக்கியவும் ஓப்போ ரெண்டுமே பீட். ஓகே, நான் அவசரப்பட சொல்லக்கூடாது, மிஸ்டர் எம் சொல்லுவாரு, அப்புறம் நடிச்சு வச்சிருவாரு. ஓகே, அவர் சொல்லுவாரு. ஆனா இது என்ன போன்ல இது லீக் ஆகுது அப்படின்றது இன்னும் தெரியல. ஒருவேளை அப்கிரேடட் எம்ஐ நோட் 10 ப்ரோவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதான் ஓப்போ வந்து நாங்க அதுக்குள்ள லான்ச் பண்ணிட்டோம்ல அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஓப்போ 125 watts சார்ஜர் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 125 watts சார்ஜர் உங்களோட 4000 mAh பேட்டரியை வந்து 120 minutes சார்ஜ் பண்ணிடுவோமா, வேற லெவல். அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங்ல இது வரைக்கும் 40 watts தான் மேக்ஸிமமா இருந்துச்சு, அதுலேயே அவங்க 65 watts ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கூட இன்னொன்று 50 watts பாக்கெட்டபிள் சார்ஜர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து பர்ஸ்லேயே வச்சு கொண்டு போய்க்கலாம், அந்த மாதிரி ரொம்ப குட்டியான சார்ஜர் வச்சுருவாங்க. ஸோ இது ஒரே இது சார்ஜர் உங்கள் லேப்டாப்பையும் சார்ஜ் பண்ணும், ஃபோனையும் சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஓப்போ கிட்டத்தட்ட 2800 பேட்டர்ன்ஸ் வச்சுருவாங்க நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு மட்டும். அப்பா, அதுதான் ஒரே நாள் 4 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 110 watt ஒரு மினி ஃபிளாஷ் சார்ஜர். ஆமாம், 110 watt எங்கள் லேப்டாப் சைஸ்ரா, அது லேப்டாப் சார்ஜரோட பெருசுரா. லேப்டாப்புக்கே நாங்கள் 65 watt தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதிகபட்சம் 90 watt பார்த்துருக்கோம். ஓகே, இதே அவங்க மினி சார்ஜர்ன்றாங்க. அடுத்து நியூஸ், சில பேர் நீங்க பாத்திருப்பீங்க, வெரைசோனோட ப்ளூ ஜீன் அப்படின்னு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் ஒன்று இருக்கு, வெரைசோன் கம்பெனியோடது. வெரைசோன் தான் யூஎஸ்ல வந்து பெரிய என்ன சொல்றது இன்டர்நெட் ப்ரொவைடர், நெட்ஒர்க் ப்ரொவைடர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஏர்டெல் அந்த ப்ளூ ஜீன்ஸ் அப்படின்ற ப்ராடக்டை மட்டும் இந்தியாவுக்கு கொண்டுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இது ஏர்டெல் ப்ளூ ஜீன்ஸ் அப்படின்னு சொல்ல போறாங்களாமா. இது வந்து ஜியோ மீட், ஜூம், கூகுள் மீட் இது எல்லாத்துக்கும் போட்டியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ சாம்சங்கோட S20 சீரீஸ் சரியா போகாததுனால அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எஸ் சீரீஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏ சீரீஸ்க்கு வந்து கொண்டு போற போறோம். ஏன்னா இப்போ உலகத்துல ஃபுல்லா மிட் ரேஞ்ச் போனோட அடாப்டேஷன் தான் அதிகமா இருக்கு, அதனால நாங்க மிட் ரேஞ்ச் கான்சென்ட் பண்ண போறோம் அப்படின்னு சாம்சங் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு டிப்ஸ்டர் இப்போ வந்து என்ன லீக் பண்ணிருக்காங்கன்னா, சாம்சங்கோட ஏ சீரீஸ்ல வந்து OIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதுவும் இனிமேல் ஏ சீரீஸ் போன்ஸ்லயே வரப்போகுதாமா. ஸோ நல்ல விஷயம் தான், அப்படியே எல்லாமே ஏ சீரீஸும் கொண்டுருக்கப்பா. ஆமா ஆமா, அப்படியே ஏ சீரீஸ் விலையும் S20 மாதிரி அதை ஏற்றி வச்சிருக்கா. என்னுடைய அடுத்த நியூஸ் அண்ட் கடைசி நியூஸ், ஒன் பிளஸ் அவங்களோட நார்டு போனை கூட சீரீஸ் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த சமயத்துல அவங்களோட ஒரு பேட்டரி ஸ்பெசிபிகேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆப் ஒன்று லீக் ஆயிருக்கு. இது எப்படி அப்படின்னா, அது வந்து அவங்களோட இன்பில்ட் ஒரு ஏபிகே பண்டலில் இருக்கிற ஒரு பார்ட் தான். இதை மட்டும் தனியாக எடுத்து இப்போ ஏபிகே மிரரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஒன் பிளஸ் யூசர்ஸ், அதாவது ஒன் பிளஸ் 8 ப்ரோ தவிர மிச்ச ஒன் பிளஸ் யூசர்ஸ் எல்லாம்
அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வாங்கினப்போ 100% தாங்கும் அப்படின்னு, பேட்டரி தாங்கும் அப்படின்னா, இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் தாங்குது, பேட்டரியோட லைஃப் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத அந்த ஆப் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது 80 கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் போட்டு தட்டு திரும்பி தட்டுறீங்கன்னு அர்த்தம். பேட்டரியை மாற்றிட்டா உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி நான் அர்த்தம். பரவாயில்ல, நல்ல அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இன்ட்ரோ டெக்னிக்ஸ்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய்.